இளைஞர்களிடையே புகையிலை பயன்பாட்டை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு அறிவுரை வழங்கியுள்ளது புகையிலை இல்லாத கல்வி நிறுவன வழிகாட்டுதல்கள் மற்றும் கையேட்டை திறம்பட செயல்படுத்துவதற்காக மத்திய கல்வி அமைச்சகம் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் ஆகியவை கூட்டாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமை செயலர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளன புகையிலை பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் கல்வி நிறுவன வளாகங்களில் புகையிலை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதன் மூலமும் எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும் புகையிலை நுகர்வு குறிப்பாக குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினருக்கு ஏற்படும் அபாயகரமான விளைவுகளை மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய இளைஞர் புகையிலை கணக்கெடுப்பு ஆய்வு இரண்டாயிரத்தி படி இந்தியாவில் பதிமூன்று முதல் பதினைந்து வயதுடைய பள்ளி மாணவர்களில் எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் பேர் பல்வேறு வடிவங்களில் புகையிலையை உட்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாழ்நாள் முழுவதும் புகையிலை உபயோகிப்பவர்களில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இருபது வயதிற்கு முன்பே இந்த பழக்கத்தை தொடங்கிவிடுகிறார்கள் என்றும் அந்த கணக்கெடுப்பு கூறுகிறது